வாடிக்கையாளர்களுக்காக லாஷப்பில் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லி கோனியஸ் விடி சூப்பர் ஸ்டோர் தினமும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை திறக்கப்பட்டுள்ளன. இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. கொரோனா வைரஸ் என்கின்ற மனிதகுல நாசகாரி மத பண்டிகைகளையும் தொடர்ந்து முடக்கி வருகின்றது. அந்த வகையில் நேற்று கிறிஸ்தவர்களின் உயிர்த்த ஞாயிறு பண்டிகையை அது உலகளாவிய ரீதியில் முடக்கியிருந்தது. அதே போல் இன்று பிறக்க இருக்கும் தமிழ் புத்தாண்டையும் அது நிச்சயமாகவே முடக்க காத்திருக்கின்றது. அந்த வகையில் உலகளாவிய ரீதியில் தொடர்ந்தும் தனது மரண சாம்ராஜ்யத்தை கொரோனா வைரஸ் விரிவுபடுத்தி வருகின்றது. இதுவரை 114,000 மக்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள். அதே போல் 1,850,000 மேற்பட்டவர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாக 4.23 லட்சம் பேர் இந்த வைரஸின் தாக்கத்திலிருந்து குணமடைந்திருக்கின்றார்கள். அமெரிக்கா, ஸ்பெயின், இத்தாலி, பிரித்தானியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் அனைத்துமே 10,000 மரணங்களை தாண்டிய நாடுகளாக, துன்பியல் நாடுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஐரோப்பிய ரீதியில் பார்த்தீர்களானால் 75,000 மேற்பட்ட கொரோனா வைரஸ் மரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரை அந்த நாட்டில் 557,000 மக்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல் 22,000 மக்கள் அங்கு மடிந்திருக்கின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் 1,514 பேர் அங்கு மரணமடைந்திருக்கின்றனர். அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப்பின் நண்பரான ஸ்டான்லி ஷேர், அவர் மிக நியூயார்க்கின் மிகப்பெரிய அந்த வீட்டு மனை முதலீட்டு ஒரு ஜாம்பவான் கோடீஸ்வரர், அவரும் மரணமடைந்திருக்கிறார். இதே போல் சவுதி அரேபிய அரண்மனையிலும் இந்த தொற்று தற்போது பரவுகின்றது. 150 மேற்பட்ட சவுதி குடும்ப இளவரசர்களிடம் தற்போது வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றது. சிலர் மூதாளர்களான இளவரசர்கள் என்றபடியால் அவர்களில் சிலர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக சவுதி அரேபிய அரண்மனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் இலங்கை தீவை பார்த்தால் இலங்கை தீவில் 210 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றனர். 7 மரணங்கள். அதேபோல 60 மேற்பட்டவர்கள் குணமடைந்திருக்கின்றனர். இன்று இரவு தமிழ் சிங்கள புத்தாண்டு அங்கு பிறக்கின்றது. இதேவேளை அரசாங்கம் கொரோனாவால் மரணிப்பவர்களின் உடல்கள் தகனம் செய்வது குறித்து, ஏற்கனவே முஸ்லீம்களின் உடல்கள் தகனம் செய்வதால் சர்ச்சைகள் எழுந்ததை அடுத்து அதனை வர்த்தமானி ரீதியில், அதாவது மெண்டேட்டரியாக வர்த்தமானி ரீதியில் தற்போது இவ்வாறு தான் தகனம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற விதியை பிரகடனப்படுத்தியிருக்கின்றது. இதேவேளை பழைய இடைக்காட்டு சித்தரின் பாடல் ஒன்று இன்று பிறக்க உள்ள சார்வாரி வருடத்தின் பலன்களையும் சற்று கூறுகின்றது. எதிர்மறையாகத்தான் இந்த பலன்கள் இருக்கின்றது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் பாடிய அந்த சித்தர் பாடல் 34வது வருட சுழற்சியாக இன்று சார்வரி வருடம் பிறக்கின்றது. சித்தர் என்ன கூறுகின்றார் என்றால், சார்வரி ஆண்டதனில் சாதி 18 தீரமறு நோயால் திரிவார்கள், மாறியில்லை பூமி விளைவில்லாமல் புத்திரரும் மற்றவரும் ஏமமின்றி சாவார் இயம்பு. அதாவது எல்லா இன மக்களும் வலிமையிழந்து நோயுடன் அலைவார்கள், மழை குறையும் விளைச்சல் குறையும் என்கின்றது இடைக்காட்டு சித்தரின் இந்த பாடல். இது சார்வரி வருடத்திற்குரிய பலனான பாடல். பார்க்கலாம் பிரார்த்தனைகள் இந்த புலவர் இடைக்காட்டு சித்தரின் இந்த பலனை செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் என்பது மக்களின் மனங்களில் இருக்கக்கூடியது. இதோடு இந்தியாவை பார்த்தால் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகுச்ச தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றதும் அங்கு 9,000 மேற்பட்டவர்களிடம் தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 35 பேருக்கு மேல் பலியாகி இருக்கின்றார்கள். 300 மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை 11 மரணங்களுடன் 1,075 மேற்பட்டவர்களுக்கு தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றது. இத்தாலியை பொறுத்தவரை 3 வாரங்களுக்கு பின்னர் நேற்று அதிகுறைந்த மரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. லொம்பாடியிலும், அதாவது இந்த கொரோனா சுனாமி இத்தாலியை ஒரு உழுக்கு உலுக்கியது, லொம்பாடியில் அதிகமாக தொற்றுக்கள் இனங்காணப்பட்டன. ஆகையால் லொம்பாடியிலும் அந்த குறைவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயினும் லொம்பாடியில் தற்போது அந்த 14 நாட்களுக்குரிய அந்த தனிமைப்படுத்தல் காலத்தை 28 நாட்களாக லொம்பாடி நிர்வாகம் முடிவு செய்திருக்கின்றது. தொற்றுக்களும் மரணங்களும் இத்தாலியை பொறுத்தவரை குறைந்திருக்கின்றது. ஆனால் ஸ்பெயினில் சற்று நேற்று மீண்டும் கொஞ்சம் தினசரி இழப்புகள் அதிகரித்தன. ஸ்பெயினை பொறுத்தவரை 17,000 மேற்பட்டவர்கள் அங்கு மரணமடைந்து விட்டார்கள். நேற்று 619 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். பிரான்ஸை பொறுத்தவரை இன்று அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோன் இன்று இரவு
8 மணிக்கு மக்களுக்கு உரையாற்றப் போகின்றார். இது 3வது முறையாக இந்த கொரோனா வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டதை அடுத்து அவர் ஆற்றும் உரை. அநேகமாக மே மாதம் 19ஆம் தேதி வரை இந்த பிரான்சின் தேசிய முடக்க நிலையை அவர் இந்த உரையின் போது நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சில தளர்வுகளுக்கு சாத்தியம் இருக்கின்றது. பிரான்ஸை பொறுத்தவரை 14,500 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நேற்று சற்று குறைவான உயிரிழப்பாக 561 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதேவேளை பிரான்சின் விமானம் தாங்கி கப்பலான சார்ல் டி கோல் நேற்று டூலூன் துறைமுகத்தை வந்தடைந்தது. அங்குள்ள 50 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பிரித்தானியா பிரதமர் வீடு திரும்பி இருக்கின்றார், குணமாக இருக்கின்றார். இன்னும 48 மணி நேரங்களாக நான் மரண வாழ்வா சாவா போராட்டத்தில் இருந்தேன், அதனை நிச்சயமாக NHS பணியாளர்கள் மீட்டு தந்தார்கள், ஆகையால் தானும் ஆபத்தான கட்டத்தில் இருந்தேன் என்பதை பிரதமர் போரிஸ் ஜான்சன் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இதேவேளை இந்த லாக்டவுனை நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து எதிர்வரும் வியாழன் என்று பிரித்தானிய அரசாங்கம் முடிவு செய்யக்கூடும். ஆனால் இப்போது பிரித்தானியாவில் இந்த மருத்துவ பணியாளர்களுக்கான PPR எனப்படும் அந்த தற்காப்பு உபகரணங்கள் மற்றும் உடலப்பைகள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. ஆம்புலன்ஸ் சாரதிகளுக்கும் நெருக்கடி இருப்பதால் தற்போது இராணுவம் அந்த ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் உதவுவதற்கு முன் வந்திருக்கின்றது. நேற்று மாத்திரம் 737 உயிரிழப்புகள் பிரித்தானியாவில் பதிவு செய்யப்பட்டன. ஆகையால் பிரித்தானியாவில் நிலைமை ஐரோப்பிய ரீதியில் சற்று தீவிரமாகத்தான் இருக்கிறது. ஜெர்மனியை பொறுத்தவரை 117,000 தொற்றுக்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 2,544 மரணங்கள் இன்று காலை நிலவரப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஜெர்மனிய அரசு தலைவர் இது ஒரு மனிதாபிமானத்துக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை என கூறுகின்றார். ஆகையால் மக்கள் திடமாக இருக்க வேண்டும் என்பதையும் கூறுகின்றார். சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை சுவிட்சர்லாந்து அரசாங்கமும் எதிர்வரும் வியாழன் அன்று அடுத்து எவ்வாறு நாட்டின் முடக்க நிலையே இல்லை என்றால் இந்த விதிகளை நீடிப்பதா இல்லையா என்பதையும் முடிவு செய்ய இருக்கின்றது. சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை 1,000க்கும் மேற்பட்ட மரணங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 25,000க்கும் மேற்பட்ட தொற்றுக்கள் அங்கு இனம் காணப்பட்டிருக்கின்றன. நெதர்லாந்தை பொறுத்தவரை கொஞ்சம் குறைந்த மரணங்கள், 24 மணி நேரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 94 மரணங்கள் மட்டும். இது 2 வாரங்களுக்கு பின்னர் கிட்டிய அதிகுறைந்த இழப்பு. இதேவேளை அதிகாரபூர்வமான மரணத்தொகையை பொறுத்தவரை 2,737 நெதர்லாந்து தாண்டி இருக்கின்றது. இதேவேளை பிரித்தானியாவில் இந்த 5G அலைக்கற்றை கோபுரங்கள் தீயிடப்படுவதைப் போல நெதர்லாந்திலும் 6 கோபுரங்கள் இந்த 5G தான் இந்த கொரோனா வைரஸ் பரவுகின்றது என்ற வதந்தியின் அடிப்படையில் நெதர்லாந்திலும் 6 கோபுரங்கள் தீயிடப்பட்டிருக்கின்றன. பிரித்தானியாவில் 20க்கும் மேற்பட்ட கோபுரங்கள் ஏற்கனவே தீயிடப்பட்டிருக்கின்றன. கனடாவை பொறுத்தவரை 600க்கும் மேற்பட்ட மரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இப்போது மூதாளர்களின் இல்லங்களிலும் இந்த மரணங்கள் அதிகரிப்பதால் கனடாவுக்கும் சற்று சவாலான காலம். குறிப்பாக நியூயார்க்கில் பெரும் வீரியமாக கொரோனா வைரஸ் உச்சம் கொண்டிருப்பதால் கனடாவுக்கும் குறிப்பாக ஒன்டாரியோ மாகாணத்துக்கும் இந்த நிலைமை தீவிரமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் இவைதான் செய்தி வீச்சின் இப்போதைய விவரங்கள். இணைந்திருங்கள், மீண்டும் ஒருமுறை தகவல்களை தெரிவிக்கின்றோம். IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.